வங்கதேசத்தை தாக்கிய சிற்றங் புயல் கணிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பே கரை கடந்தது. புயல் பாதிப்புகளில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உள்பட 9 பேர் பலி. தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாட்டம் கோலாகலம். கார்கிலில் ராணுவ வீரர்களுடன் இணைந்து பிரதமர் மோடி தீபாவளி கொண்டாட்டம். மேட்டூரில் நள்ளிரவில் ரவுடிகளுக்குள் நடந்த மோதலால் பரபரப்பு. அரசு மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடியை வெட்டி கொன்ற 3 பேர் கைது. பேஸ்புக் விளம்பரத்தை பார்த்து உணவு ஆர்டர் செய்த பெண்ணிடம் பண மோசடி. வங்கி கணக்கில் இருந்த 8.5 லட்சம் ரூபாய் பறிபோனதால் அதிர்ச்சி. சென்னையில் குவிந்த பட்டாசு கழிவுகளை இரவோடு இரவாக அகற்றும் பணி தீவிரம். கடந்த ஆண்டை காட்டிலும் பட்டாசு கழிவுகள் அதிகரிப்பு என தகவல். சென்னையில் நேற்றிரவு காற்று மாசு 1.5 மடங்கு அதிகரிப்பு. தீபாவளி களை கட்டியதால் சென்னை மாநகரம் புகை மண்டலமானது. கர்நாடகாவில் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு குவிந்த தீபாவளி பரிசுகள். தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக அமைச்சர்கள் பணத்தை வாரி இறைப்பதாக புகார். கந்த சஷ்டி திருவிழாவிற்காக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவியும் பக்தர்கள். தமிழகம் முழுவதிலுமிருந்து 350 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கேரள ஆளுநர் பதவி விலகும்படி உத்தரவிட்ட 9 துணைவேந்தர்கள் பதவியில் தொடர உயர்நீதிமன்றம் அனுமதி. விளக்கம் கேட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸ் மீது இறுதி உத்தரவு வரும் வரை பதவியில் தொடரலாம் என்றும் உத்தரவு. மழைநீர் வடிகால் பணிகளில் அலட்சியம் காட்டினால் ஒப்பந்தம் ரத்து. சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி எச்சரிக்கை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே மதுக்கடை தகராறில் கல்லூரி மாணவர் படுகொலை. 5 பேர் கும்பலை போலீஸ் தேடி வரும் நிலையில் இருவேறு சமூகத்தவரிடையே பதற்றம். தீபாவளியையொட்டி இந்திய பங்குச் சந்தைகளில் சிறப்பு வர்த்தகம். தீபாவளி நாளில் 14 ஆண்டுகளில் இல்லாத ஏற்றத்தால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. பிரதமர் வெளியிட்ட தீபாவளி கொண்டாட்ட வீடியோவில் ஹிந்தியில் வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரத்தின் தமிழ் பாடல் வரிகளை பதிவிட்டு ஏ.ஆர். ரஹ்மான் தீபாவளி வாழ்த்து. இரட்டை குழந்தைகளுடன் தீபாவளியை கொண்டாடிய நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி தீபாவளி வாழ்த்து தெரிவித்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியீடு. Every to wish you a very 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 happy happy Diwali. Diwali. Happy Diwali. Happy Diwali everyone. Happy Diwali. தமிழ் திரை உலகில் கால் பதிக்கிறார் கிரிக்கெட் வீரர் தோனி. தோனியின் நிறுவனம் குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படத்தை தயாரிப்பதாக அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.